என்ன என்னமோ என் கூட சண்டை போடணும் ஆசைப்படுற போல ஆனா என்னோட ரிஃப்ளெக்ஷன் முன்னாடியே உன்னோட எந்த விதமான அட்டாக்கும் இருக்காது பரவாயில்ல உன்னை பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் இருந்தாலும் மியோ வந்து ஒரே அட்டாக்கே பண்ண ஆரம்பிக்கிறாளா அங்க லிப்டும் கேக்குறான் ஆமா நீ வந்து எதுக்கு ஒரே அட்டாக்க திரும்ப திரும்ப நீ பண்ற அதுவா இது யங் மாஸ்டரோட கனவுல நான் பார்த்தேன் அங்க அவள அந்த பவரை புல்லட் மாதிரி மாத்திட்டு அப்படியே சொல்றாளா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி திரும்ப நம்ம மியோ மேலே பட்டது இருந்தாலும் மியோ அதையும் ரீஜென்ரேட் பண்ணிட்டு திரும்பவும் அதே அட்டாக்க பண்றதுக்கு ட்ரை பண்றா ஹே நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது

பிஸியா இருக்காங்க இதுக்கப்புறம் சீன் பாஸ்டுக்கு போது அதாவது அந்த இம்பீரியல் கேபிட்டலுக்கு அந்த டீமன்ஸ் அட்டாக் பண்ணலாம் வந்திருக்கல அந்த சீனை காட்டுறாங்க இந்த சைடு நம்ம சோஃபியாவும் ரோனா கிட்ட வந்து சொல்றான் கொஞ்சம் எங்க கிட்டயும் வந்து இன்ஃபோ ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் அங்க ரோனாவும் சொல்றா டோமோக்கி இருக்கல அவன் காலையிலயும் நைட்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஃபைட் பண்ணுவான் அதுக்கும் மேல அவனோட ஹீலிங் பவர் அது நைட் டுவெண்டி தான் ஒர்க் ஆகும் ஆனா நம்மளோட டார்கெட் அவன் இல்ல லீமியாவோட ஹீரோ தான் அங்க மிசுரோக்கியும் சொல்றான் பிரின்சஸ் லிலி அவங்க திரும்பவும் கேபிட்டலுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க தான் இம்பீரியல் போர்சஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணிருக்காங்க

ஆகுது அப்பனா இவளுக்கு என்னோட மேஜிக்கல் ஐய பத்தி கூட தெரியுமா ஹேய் நீ வந்து என்ன தோக்க டிஸ்டன் நான் வந்து உனக்கு உனக்காயிடுவேன் இப்படி சொல்லி நிற்கும் போதே அந்த டிராகனோட ரக்கையை அப்படியே வெட்டிடுறா வெட்டிட்டு அவ்வளவு போகும் போதே சொல்றா ஹேய் நான் உனக்காக நான் கீழே வெயிட் பண்ணிருப்பேன் இதனாலே அந்த டிராகனும் விழ ஆரம்பிக்குதா இவங்களும் கீழே வந்துடுறாங்க சரி கீழே வந்துட்டீங்க ஆரம்பிக்கலாமா ஆனா ஒரு விஷயம் நீ வந்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது இது கேட்டு நிற்க சோஃபியாவும் அங்க சிரிச்சுக்கினே சொல்றா ஓ அப்படியா அப்பனா எனக்கு ஹெல்ப் பண்ணு இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த்த நீ செக் பண்றதுக்கு இப்படி சொல்லி அட்டாக் பண்றா அது பார்த்தா ஒரு டிராப்பா இருக்கு பரவாயில்லையே நீ வந்து என்னோட டிராப்ல மாட்டிக்கின இப்போ என்ன பண்ணப் போற நீ ஓ அப்படியா அப்பனா அட்டாக் தான் பண்றீங்க என்ன அழைக்கிற மாதிரி ஏதாச்சும் அட்டாக் பண்ணுங்க அங்க டோமக்கியும் உன்னோட வெப்பன் எல்லாத்தையும் எத்துக்குனே சொல்றான் ஓ அப்படியா ஓகே தான் அங்க எல்லாருமே அவங்களோட வெப்பன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இதுனாலே ஒரு பெரிய எக்ஸ்பிளோஷன் நடக்குது அங்க டோமக்கியும் சொல்றான் ஹே நீ வண்டி உயிரோட இருந்திருந்தா நான் உன்னை என் கூடிய வச்சிருப்பேன் ஆனா சோஃபியா அசால்ட்டா வெளில வந்துன்னே சொல்றா ஹே நீ வந்து என்ன பண்ணிருக்க இன்னமும் நிறைய அட்டாக் செய்யாமல் பண்ணு இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியமாயிராங்க நீ வந்து எப்படி எப்படி உயிரோட இருக்க ஹேய் நான் வந்து இதுக்கெல்லாம் சாவன்னு நினைக்கிறீங்களா ஹீரோட ஸ்ட்ரென்த காட்டுங்க இது கேக்குற அவனும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த சைடு மிசரோகி வந்து அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரையுமே தோக்கடிச்சான் அங்க அவனும் நந்து வரும் போதே சொல்றான் நான் ஒரு வாட்டி சோஃபியா கிட்ட சண்டை போட்டு தோத்தேன் அதுக்கப்புறம் சோசர கிட்ட நான் ரொம்ப இன்ஜர் ஆயிட்டேன் இப்படி சொல்லிக்கினே அங்க இருக்க எல்லாரோட எனர்ஜியா அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனும் ஒரு புது உருவத்தை எடுக்கிறான் ஃபைனலி என்னோட பழைய பவர் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த சைடு அதே மாதிரி நம்ம சோஃபியாவும் அங்க இருக்க எல்லாரையுமே தோக்கச்சிடறான் அங்க நம்ம டோமக்கிய பார்த்தா சொல்றேன் ஹே நீ வந்து ஒரு ஹீரோ தானே எழுந்து நின்றா வா என் கூட சண்டை போடு அங்க சோஃபியாவும் பயங்கரமா தாக்குறாளா டோமக்கியும் அப்படி ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன பரவாயில்ல டோமக்கி உன்னோட ஹீலிங் பவர் அது வந்து நல்லா இருக்கு சரி உன்னோட உண்மையான பவரை நீ காட்டு ஆனா டோமக்கி சைடுல பாக்குறானா இப்பதான் அவளுக்கே புரியுது ஓ பக்கத்துல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதனால தானே உன்னால காட்ட முடியல அப்படின்னா நான் இவங்க எல்லாரையுமே கொண்டுறேன் கொன்னக்கு அப்புறம் உன்னால நிம்மதியா காட்ட முடியல நீ அப்படி பண்ண கூடாது நீ அப்படி பண்ணனா நான் என்னோட பவரை நான் காட்ட மாட்டேன் நீ என்ன பண்ணு இவங்க எல்லாரையுமே இம்பீரியல் கேபிட்டலுக்கு சென்ட் பண்ண பண்ணேன் அதுக்கப்புறம் என்னோட முழு பவரை நீ பாப்ப ஓ அப்படியா ஹே மிஸ் ரோகி இவங்க எல்லாரையுமே அங்க அம்பிடி பார்க்கலாம் அங்க மிஸ் ரோகியும் அதே மாதிரி பண்றான் சரி கோடஸோட ப்ரொடெக்ஷன் பவரை ஃபுல்லா எனக்கு காட்டு ஆனா டோமோக்கி ஏதோ ஒன்னு உருவாக்கினே சொல்றான் இது வந்து கோடஸோட ப்ரொடெக்ஷன் பவர் இல்ல ஆனா இதுக்கு நீ தயாராக இத பார்க்கற சோஃபியா ரொம்ப ஷாக் ஆகுறா திடீர்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அதனால அந்த இடம் முழுக்க அப்படியே வெடிக்க ஆரம்பிக்குது இதுக்கப்புறம் அங்க சோஃபியா வெளில வரும் சொல்றா நான் நினைச்சு பார்த்ததோட இந்த பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது இதுக்கு முன்னாடி அந்த சாசரை யூஸ் பண்ணல அந்த பவரை கம்பேர் பண்ணா இது ரொம்ப அதிகமா இருந்தது நான் ஏன் எப்படி சொல்றேன்னா இந்த பவரை யார் அவாய்ட் பண்றாங்களோ அவங்க பாய்சன் இலக்கு அதனால அஃபெக்ட் ஆயிடுவாங்க அங்க மிஸ்ரோகி வந்து அஃபெக்ட் ஆயிருக்கானா அதனாலயே சோஃபியா அவளோட பவரை யூஸ் பண்ணி குணப்படுத்திடுறா அங்க டோமோக்கிக்கு ஒண்ணுமே ஆகல ஆ ஒன்னு விஷயம் நீ வந்து ஹீரோவை டச் பண்ணக்கூடாது ஏன்னா நான் அவனை இப்ப கொல்ல விரும்பல இதுக்கப்புறம் நம்ம சோஃபியா ரோனாக்கு கான்டாக்ட் பண்ணி அங்க பேச ஆரம்பிக்கிறா ஆமா என்ன ஆச்சு அதுவா இப்போ யூஸ் பண்ண ஸ்பெல் இது வந்து டோமோக்கியோட ட்ரம் கார்டா இருந்துருக்கு ஒரு பயங்கரமான ஸ்பெல் என்ன கொண்டுட்டியா இல்ல அவன் வந்து ஓடி போயிட்டான் சரி உன்னால போஸ்ட் வர முடியுமா என்னால வர முடியும் இருந்தாலும் நான் ரொம்ப களைப்பா இருக்கேன் ஆனா இப்படி சொல்லி நிற்கும் போதே திடீர் மக்கட்டோட பிரசன்ஸ் சென்ஸ் பண்றா ஏ மிஸ்ரோகி நீ வந்து சென்ஸ் பண்ணியாத இந்த சைடு ரோனாவும் இதெல்லாம் கேட்டுக்கனே சொல்றா இவ தெளிப்பத்திய டிஸ்கனெக்ட் பண்ண வந்துட்டான்னு நினைக்கிறேன் இந்த சைடு மிஸ் ரோகியும் அதை பாத்துக்கனே சொல்றான் அவன் தான் வரான்னு நினைக்கிறேன் ஏ உன்னால எழுந்துக்க முடியல சரி வா நம்ம அங்க போகலாம் ஏன்னா தான் அந்த நாள் அதாவது அவனை கொள்றதுக்கு அதனால வெயிட் பண்ண சோசரர் இந்த சைடு இதெல்லாம் ரோனாவும் கேட்டுக்கனே சொல்றா எதுக்கு பயந்தனும் அதே மாதிரி அவன் லீமியாக்கே வந்துட்டானா இந்த சைடு மக்கட்டும் வரும் போதே சொல்றான் அவங்களுக்கு வந்து தெரிய கூடாது அதாவது நாதா குசுனவாத மர்ச்சன்னு அதனால உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா இருக்கா சீக்கி என்னோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்கு ஆ ஒரே ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட கிட்ட ஆனா மியோ வந்து இந்த ஐடியாக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அப்படின்னு சொன்னா அப்பனா நீ வந்து என்ன சொல்ற இந்த சைடு டீமன்ஸ் எல்லாமே அங்க இருக்க ஹியூமன்ஸ் கொன்னுது அங்க அந்த பர்சனும் வந்து சொல்றான் கிபிக்கு டீமன்ஸ் வந்து தேர்ட் லைனையும் போர்த் டிஃபென்ஸ் லைனையும் அதனால தான் நான் என்ன யோசிச்சேன்னா இந்த ராயல் கேபிட்டல் ஹோப் பிளேஸ் லேண்டோட ரொம்ப க்ளோஸா மூவ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் ஆமா ஆமா லியூம் கானும் இதுக்கு ஃபேவரா வரேன்தான் இதுக்கு ஹிபிக்கையும் சொல்றா நான் என்ன கேள்விப்பட்டேன் அகாடமிலயும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்பனா லியூம் நல்லா இருப்பாரா அவர் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் ஆனா அதுக்குள்ளேயே ஹூடியும் சொல்றான் நம்ம வந்து இங்கிலேருந்து போய் ஆகணும் ஃபர்ஸ்ட் இங்கிலேருந்து வெளியில போய்ட்டு ஃபோர்ஸ்ட் எல்லால ஃபோர்ஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணனும் நம்ம இப்போ ராயல் கேபிட்டல்ல ரீகிளைம் பண்றது அதுதான் ஒரு பெஸ்ட் மூவா இருக்கும் அங்க ஷியாவும் சொல்றா ஆமா நம்ம வந்து இங்கிலேருந்து போயிட்டா இங்க இருக்க ஆளுங்களுக்கு என்ன ஆகும் நீ வந்து கவலைப்படாத ஆல்ரெடி நம்ம நிறைய உயிரை அதனால இந்த பேட்டல்ல அவங்களோட நம்பிக்கையும் நம்ம தான் தூக்கின்னு போற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பா அந்த பீஸ கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அதுக்காக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் ஒரே ஒரு விஷயம் நம்ம உயிரோட இருக்கணும் பிடிக்க முடியும் அதுக்குள்ள இன்னொரு ஒரு வந்து நேரமா தான் இருக்கீங்களா சரி அதை விடுங்க இந்த எவாக்குவேஷன் அது வந்து எப்படி போகுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு முப்பது தான் வெளியில எத்தனை போக முடியும் ஐம்பது பர்சன்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை டிமென்ட்ஸும் பயங்கரமா கொள்ளுது சரி அப்ப நம்மளுக்கு டைம் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால நம்ம சீக்கிரமா நல்லாவே போறது நல்லது இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது அங்க இருக்க வால் அப்படியே உடையுது அங்க கமாண்டர் லோ அவரு வெளில வராரு இதை பார்த்தானே ஹிபிக்கி அவளோட துணியா அப்படியே தூக்கி போட ஆரம்பிக்கிறா இது என்ன உன்னோட ஸ்ட்ராட்டஜியா என்ன அதாவது இப்படி தூக்கி போடுறது இதுவா இது என்ஹான்சிங் காபு இது கார்டின் பீஸ்டால உருவாக்கப்பட்டது அங்க ஊடியும் பின்னாடியே சொல்றான் இப்போ நம்ம வெளியில போற மாதிரி இருந்தா அதுக்கான ரூட் பின்னாடி வண்டிதான் இருக்கு அங்க அவங்களும் லோ கிட்ட கேக்குறாங்க ஆமா வெளியில இருந்த சோல்ஜர்ஸ் அவங்களுக்கு எல்லாம் என்னாச்சு ஓ அவங்களுக்கு கேக்குறியா அந்த பிள்ளைக்கா பசங்களெல்லாம் நான் அப்பயே கொண்டுட்டேன் இதை கேட்டோடனே நம்ம ஹிபிக்கிக்கு அங்க ரொம்பவும் கோவம் போது இபிக்கி இப்ப கோவப்படுறதுக்கு டைம் இல்ல அதனால அமைதியாவே அங்க லோவும் கத்த ஆரம்பிக்கிறான் ஹே இபிக்கி நீ வந்து இங்கேதான் சாவ போற தெரியுமா அப்படி நீ ஓடி போன வச்சுக்கிய ராயல் கேபிட்டல் இருக்க எல்லாருமே நான் கொன்றுவேன் அதனால உன்னோட டிசிஷனை நீ ஏடு அதனால நல்லா யோசி இந்த மாதிரி நீ ஓட போறியா இல்லனா நான் இங்க இருக்க எல்லாருமே கொல்லவா ஆனா அதுக்குள்ள இபிக்கியும் தாக்க அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க பரவாயில்ல இந்த சுவாடு ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்கு வேற நூறுவாக்குன இந்த சுவாடு இது வந்து ஸ்ட்ராங்கா இல்லாம இதுக்குள்ள வின் மேஜிக்கும் இன்சென்மெண்ட் பண்ணிருக்காங்க அங்க இபிக்கியும் முன்னாடி போக ஆரம்பிக்கிறான் பின்னாடி அவங்க ரெண்டு பேருமே ஸ்பெல்ல கேஷ் பண்றாங்க அங்க ஹிபிக்கியும் லோமல தாக்குறா இருந்தாலும் அவன் டிஃபன் பண்ணி பயங்கரமா பஞ்சஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான் இதனால நம்ம ஹிபிக்கு கீழே வந்துடுறா நான் வந்து கவனிக்கல எலிமெண்டல் கான்ஃபிடன்ஸ் அது இருக்கு இவன் கிட்ட அதுக்கும் மேல போர் பேசிக் எலிமெண்டால இதை இன்சென்ட் பண்ணிருக்காங்க ஹேய் நீ வந்து இன்னும் யோசனை இருக்க உன் கிட்ட தான் அந்த மாதிரி வெப்பன்ஸ் இருக்கும் நினைச்சுருக்கியா ஏன் கிட்டயும் இருக்கு சரி சாவடி இப்படி சொல்லி அவனு தாக்கலாம்னு வருவானா திடீர்னு பார்த்தா வேற யாரும் நடுவுல தாக்குறாங்க யார் அதுன்னு பார்த்தா மக்கட்ட நடுவுல வந்திருக்கான் அங்க மக்கட்டும் அவன் மைண்ட்லயே வச்சுன்னு இருக்கான் என் கிட்ட வர வழி இல்ல அதாவது என்னோட அப்பியரன்ஸ் நான் ஹைட் பண்ணனா இந்த ஹீரோ சூட்டை நான் போட்டவனும் ஐயோ வந்து எனக்காக இதை உருவாக்குனா அங்க மக்கட்டவும் பின்னாடி பாக்குறேன்னா அங்க ஹிபிக்கு இவன் நோட்டீஸ் பண்றான் இப்பதான் அவனுக்கே ஞாபகம் வந்து அதாவது இவனோட பழைய வேர்ல்டுல ஒரு சீனியர் போன இருக்கும் அதுதான் அப்பனா ஒட்டனா சி சென்பாய் ஒரு ஹீரோவா அப்படின்னு இவன் ஆச்சரியமா வருவதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முச்சிக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ பார் வாட்சிங் சைனரா